ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொலியில் பார்த்தீங்கன்னா யுனானி மருத்துவத்தை நம்ம வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறோங்க. ஃபஸ்ட் டைமாக நம்ம சித்தா ஹோமியோபதி ஆயுர்வேதா ஆங்கில மெடிசன்ஸ் உட்பட நம்ம வந்து எடுத்துருக்கோம். இன்னும் ஆயுர்வேதா வந்து எடுக்கல, யுனானி. இப்போ ஓகேங்களா, இப்போ யுனானி எடுத்துகிட்டு இருக்கங்க. யுனானி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 45 days வந்து ஹைதராபாத்தில் போய் தங்கி நம்ம அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் முறையை வந்து நம்ம கற்றுக்கிட்டு வந்துருக்காங்க. அதாவது எப்படின்னா அங்கே உணவு முறைகள் என்னென்ன வந்து கொடுத்தாங்க, கஷாயம் எப்படி, ரெட் பவுடர்னால் என்ன, அங்கே உள்ள மற்ற நண்பர்களுடைய அந்த தன்னம்பிக்கை என்ன, எப்படிலாம் க்யூர் ஆச்சு மற்றவர்களுக்கு, இது எல்லாமே வந்து நம்ம அங்கே தெரிஞ்சுட்டு வந்திருக்கோம். அது ஒன் பை ஒன்னாக நம்மளுடைய வீடியோ வந்து ஹாஸ்பிட்டலுடைய வீடியோ வந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டுக்கு வந்த பின்னாடி இப்போ மெடிசன்ஸ் வந்து உள்ளுக்கு வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் காலையில் வெறு வயிற்றில் ஒரு லேகியம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லிவர் ஃபங்க்ஷனுக்காக, ஓகேங்களா. இது வந்து டாக்டர் வந்து ரெஃபர் பண்ணாங்க, ப்ரைவேட் ஆயுர்வேதா மெடிசன்ஸ் அந்த யுனானி மெடிசன்ஸில் வந்து இதை வாங்கிட்டேன். ஆயுர்வேதா யுனானி ரெண்டும் சேர்ந்தது தான் அங்கே ஒரு மெடிக்கல் இருந்துச்சு, அங்கே வந்து இதை நான் வாங்கிட்டேன், ஓகேங்களா. இது வந்து இப்போ தீர்ந்துருச்சு. இது வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு 3 டப்பா 4 டப்பான்னு சாப்பிட்டேன். அப்புறமே வீட்டுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது தீர்ந்துருச்சு. இது வந்து கவர்மெண்ட்லேயே ப்ரொவைட் பண்ணக்கூடிய லிவர் ஃபங்க்ஷனுக்கான ஒரு லேகியம். லிவர் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதற்காக அப்படின்னா நமக்கு வந்து இன்சுலின் நல்லா சுரக்க வைக்கும். இன்சுலின் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. நமக்கு தைராய்டு வராமல் தடுக்கிறதாகட்டும், சுகர் வந்து வராமல் தடுக்கிறதாகட்டும், நம்ம தோல் சார்ந்த மெலனின் அழியாமல் தடுக்கிறதாகட்டும், அதுக்கு இன்சுலின் அவசியமான ஒன்று. நம்ம ஃபுல் பாடியும் வந்து கரெக்டாக செயல்படுறதுக்கு எந்த உணவுலேருந்து எந்த விட்டமின்ஸை எதுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் அந்த இன்சுலின் வந்து நமக்கு சுரக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அமிலம், அதுதான் இது பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரைவேட்டில் இருக்கிறது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஆனால் கசப்புத்தன்மை வந்துச்சு. இதுலேயும் கசப்பு இருக்குது, ஆனால் இது டேஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. கவர்மெண்ட் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். ஆனால் இது வந்து நல்லா திக்காக தேன்மே இருக்குது, நல்லாவே தேன்மே இருக்குது அப்படியே, ஓகேங்களா. பார்த்தா தெரியும் நல்லா தேன்மாரி அப்படியே வந்து பாருங்கள், அப்படியே சருன்னு அப்படியே போகுது. இது தேன்மாரி இருந்துச்சு, இது கொஞ்சம் திக்கன்ஸாக இருந்துச்சு, கெட்டியாக இருந்துச்சு, ஓகேங்களா. இது வந்து இனிப்பு இருக்குது, அதில் இனிப்பே கிடையாது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இருக்குது இனிப்பு, ஆனால் கொஞ்சம் ஒரு காரமாக இருக்குது, அதில் காரம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. காலை ஈவினிங் ரெண்டு டைமும் சாப்பிட சொல்லியிருக்காங்க. நான் இப்போ சாப்பிட்றேன். ப்ளஸ் அதேமாரி இது வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து யுனானியில் தான் நம்ம இதை எடுக்கணுமா அப்படிலாம் கிடையாது. இது வந்து பொதுவானது, ஓகேங்களா. இது வந்து அமேசான் ஃபிக்கல் ஆன்லைன்லேயே கிடைக்குது. இதை நீங்கள் வாங்கி லிவர் ஃபங்க்ஷன் வந்து எவி பண்ணலாம், தப்பு கிடையாது. அது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறது இன்னும் கொஞ்சம் சேஃபு, ஓகேங்களா. இது கொஞ்சம் காரமாக பழனி பஞ்சாமிர்தம் சாப்பிட்ற மாரியே தான் இது, அந்தளவுக்கு டேஸ்ட்டு தான். கொஞ்சம் காரம், லைட்டாக கசப்பு. ஆனால் இது வைக்குது பார்த்திங்களா, இது ஃபுல் கசப்புங்க. அந்தளவுக்கு இது வந்து வேல்யூ, ஏன்னா இது வந்து 125. இது நமக்கு ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பாட்டில்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க ஹாஸ்பிட்டலேருந்து, ஓகேங்களா. அதிகமாக சாப்பிட்றாதீங்க, கம்மியாக சாப்பிட்ற போதும். குழந்தைகள் கருவுற்ற பெண்கள் மட்டும் நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிங்க, மற்றவங்க இது வாங்கி சாப்பிடணும் கூட சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதை தான் நான் இன்றைக்கி பகிர்ந்துக்கிட்டேன். ப்ளஸ் இந்த வீடியோ போல் இன்னும் பல வீடியோக்கள் வரும். யார் எந்த மருத்துவத்தை எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். ஏன்னா இப்போ நான் சொல்லிட்டேன் சொல்லி எல்லாம் யுனானிக்கு ஓடுறதுங்கிறதும் தவறு. உங்களுக்கான மருத்துவம் ஆங்கிலம் செட் ஆகலாம், சித்தா செட் ஆகலாம், இந்த யுனானி செட் ஆகலாம், ஆயுர்வேதா செட் ஆகலாம், ஹோமியோபதி செட் ஆகலாம், யாருக்கு எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, மெடிசன்ஸ் லோ டோஸ் தான் என்றைக்குமே நம்ம கவர்மெண்ட் போக சொல்கிறதுக்கான என்னென்னா கவர்மெண்ட்டில் லோ டோஸ் தருவாங்க. ப்ரைவேட் வந்து நீங்கள் போகிறதும் போகாது, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நம்ம போங்க போக வேண்டாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. மருத்துவம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கிளியராக சொல்லியிருக்காங்க, தடுக்க முடியும், ஸ்டார்டிங் ஸ்டேஜாக தான் குணப்படுத்த முடியும். ஆனால் மற்றபடி வந்து இது 100% வெற்றிக்கான மெடிசன்ஸ் கிடையாது, இன்னமும் ஆய்வுகள் போயிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. வேர்ல்டு லெவலில் இதுக்கான மெடிசன்ஸ் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு தான் அர்த்தம். மற்றபடி இயல்பாக மற்ற பிரச்சனைகள் என்னவோ அதை சார்ந்து இப்போ விட்டமின்ஸ் குறைபாடு ஆகிறவங்களுக்கு ஈஸியாக விட்டமின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி க்யூர் பண்ணுறதுக்கு தான் மல்டி விட்டமின் கேப்சூல் கொடுக்குறாங்க ஆங்கில மருத்துவத்தில். சித்தாவில் சத்தான பொடிகள் தராங்க, சத்தான உணவுகள் சாப்பிட சொல்கிறாங்க அனைத்து மருத்துவ முறைகள்லையும். இது சத்து குறைபாடில் இருக்கிறவங்க ஃபாஸ்ட்டாக குணமாகுது. ஹார்மோன் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, ஒரு சில மெடிசன்ஸுக்காக ஒரு வியாதிக்காக மெடிசன்ஸ் எடுக்க போய் ஹார்மோன் சேஞ்ச் ஆகிறது, மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஹார்மோன் சேஞ்ச் ஆகிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேர் கேஸ், ஓகேங்களா. இப்போ நானே கூட பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியில் தான் வருவேன். ஸ்டார்டிங் எனக்கு உருவாகினதாகட்டும், இது வரைக்கும் ட்ராவல் ஆனதாகட்டும், ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருந்தேன்னா எனக்கு பரவாது, கண்ட்ரோல் ஆகும், குணமாகும். அதே கொஞ்சம் மன அழுத்தத்துக்கு பாதிக்கப்பட்டு கோவப்படுறேன், டென்ஷன் ஆகிறேன் அப்படின்னா பரவுது. அப்போ ரீசன் தெரிஞ்சிக்கலாம், இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மேலும் அடுத்த அப்டேட்டில் நாங்கள் வந்து மாத்திரையை பற்றி மற்றும் ரெட் பவுடர் பற்றி
ஒவ்வொன்று நொன்பையானா உணவுகள் பற்றி எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். மெயினாக சூப்பர் ஃபுட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க, நல்லா சாப்பிட்டா தான் வெண்புலி குணமாக்க முடியும். ஓகேங்களா, நாளை வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களை விட பிறகு நான் உங்கள் பிவி. நன்றி, வணக்கம். ஏ என்ன பண்ணுற பையன், ஏ போய் ஸ்கூல் ரெடியாவு. எப்போ தண்ணி வந்து விட்டேன், இன்னும் ரெடியாவாங்கிற போய் ரெடியாவே.